என் பேர் ராமமூர்த்தி. சின்னப்பிள்ளையரசி வில்லேஜு, கிருஷ்ணகிரி மாவட்டம். நான் நந்திதேவன் மாட்டு ஓனரு. பார்த்திங்கனாக்கில் மாடு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 10-15 வருஷமாக வச்சிட்ருக்கேன். நான் சின்னாலேருந்து ஒரு 40 வருஷம்லேருந்து மாடு வச்சிட்ருக்கேன். அப்போல்லாம் இந்த ஏர் உழுவுற மாடு வச்சுருந்தேன். சரி, இப்போ ரீசனாக பாலுக்காக ஒரு மாடு வாங்கும்போது அந்த மாட்டில் பிறந்தது தான் இந்த நந்திதேவன். தெருவில் எடுத்துகிட்டு போய் விளாடும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 8 மாதம் 6 மாதம் 8 மாதத்து கன்று. பொங்கல் பண்டிகையில் அப்போ எங்கள் ஊரில் விடும்போது பார்த்தீங்கன்னாக்கில் சும்மா அப்படியே விட்ட உடனே நான் கையிலேருந்து அப்படியே சல்லுன்னு மின்னல் மாதிரி பறந்துருச்சு. கண் ஃபஸ்ட்டு தெருவு வீதியில் கொண்டு போய் விடும்போதே அப்போ நல்லா போதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஊரில் கொண்டு போய் விடும்போது இன்னும் நல்லா எஃபெக்ட் போட்டுச்சு. போடும்போது பார்த்தீங்கன்னாக்கில் எல்லாம் பார்க்குற ரசிகர்கள் வந்து கண்ணை கொடுத்துட்றியா கொடுத்துட்றியான்னு கேட்டாங்க. இல்லைப்பா, பால் குடிக்கிது தரதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னேன். பால் மறந்த உடனே பார்த்தீங்கன்னா பெருத்தெருவிலே போட்டேன் கொண்டு போய். அப்போயே பார்த்தீங்கன்னா ஏழு சில்லற பஸ் ப்ரைஸ் அடிக்கிற மாடு, கண்குட்டி இது 8 சில்லற. அப்புறம்தான் சரி நல்லா போதே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே 2-3 தெருவு போட்டேன், நல்லா போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் வருஷம் போடும்போது கண்ணுக்குடி தெருவில் ஒரு தெருவில் ப்ரைஸ் எதுவும் வாங்கலை. 2வது தெருவில் போடும்போது கடைசி ப்ரைஸ் வாங்கிச்சு. சரி, கடைசி ப்ரைஸ் வாங்கினதுமே ஒரு சந்தோஷம். சரி, அப்புறம் பார்த்திங்கனாக்கில் நான் என்ன பண்ண, அப்படியே சரி நெக்ஸ்ட் தெருவு போடும்போது ஒரு 10 குள்ளே வந்துடுச்சு. அப்புறம் அதுக்கடுத்து போடும்போது 3rd ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ் 2 ப்ரைஸ் வந்துச்சு. அப்புறம் தொடர்ந்து போட்டதும் கண்குடி தெருவில் 1st ப்ரைஸு. அப்புறம் பெருத்தெருவிலையும் போடும்போது பார்த்திங்கனாக்கில் 30 குள்ளே ஒரு ப்ரைஸ் வாங்கிச்சு. சரி, அப்படியே நெக்ஸ்ட் வருஷம் 2வது வருஷம் திரும்ப மாற்றி போடும்போது ஒரு 4-5 தெருவு போட்டிருப்பேன். 5, 3, 4 இந்த மாதிரி வந்துச்சு. போன வருஷம் பழையப்பேட்டையில் போடும்போது 1st ப்ரைஸு. அப்புறம் அப்படியே 1st ப்ரைஸோட நிறுத்திட்டேன் ஏறுது. அது கண்குட்டி இல்லையா, கண்குட்டி சரி வேண்டாம், 2 பல்லே நிப்பாட்டேன். ஒரு 5 தெருவு போட்டு இது கொண்டு போய் விட வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கில் ஆளுங்களை பார்த்து பயப்படாது. நம்ம பிடிச்சா நம்ம பின்னாலே வந்துடும். அந்த எகிறது துள்ளுறது அந்த மாதிரி பயப்படுறது அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் தைரியமாக நேராக வரும். அதில் சரி பெருத்தெருவில் போடலான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. சரி, பெருத்தெருவில் போடும்போது பார்த்திங்கனாக்கில் பெருத்தெருவிலையும் எவ்வளோ கூட்டத்துலையும் சல்லுன்னு நேராக போகுது. எருது இருந்தாலும் தானே அலையாது கண்டுக்குட்டி, நேராகவே போகும். அப்போ பார்க்கும்போது எல்லோரும் ஒரு சரி பரவாயில்லையே கண்டுக்குட்டி பயப்படாமல் நேராக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கம் கொடுக்கும்போது எனக்கும் சரி போடலான்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஆளுங்கள்லாம் இப்போ என் கண்ணுக்கு இந்த நம்ம ஏரியாவிலே பார்த்தீங்கன்னாக்கில் எங்கள் இந்த 4-5 ஊரில் எதுவும் இந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி போகல. போகும்போது பார்க்கும்போது கண்குட்டி போகிறத பார்த்துட்டு தானாகவே வந்து சேர்ந்துட்டாங்க ரசிகர்கள். நான் வரேன், நீ வரேன்னு. சரி, வந்து சேரும்போது எல்லாம் ரிலேஷன் இப்போ மாமா சொந்த இப்போ மச்சான் அப்படி அந்த மாதிரி அவங்கவுங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்து சேரும்போது தானாக வந்து யாரும் நான் கூட்டத்தை விட தானாக வந்து சேர்ந்த கூட்டம் தான் இது. சேஃப்டி, மாடு நமக்கு பேர் வர்றதுன்றதை விட மாட்டுக்கு சேஃப்டியாக இருக்கணும். அது ஏன்னா நம்மளை நம்பி தான் அது இருக்குது. அப்போது நான் சேஃப்டி பார்ப்பேன். எப்படி சேஃப்டின்னாக்கில் போய் தெருவை பார்ப்பேன். பார்த்துட்டு இது மாடு வெளியே வந்தால் கிணறு இந்த கால்வாய் குழி இந்த மாதிரி முள்வேலி இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் சேஃப்டியாக வருதா அதை பார்ப்பேன். பார்த்துட்டு அந்த தெருவை போடலாமா வேணான்றதை முடிவு பண்ணுவேன். தெருவு சேஃப்டியாக இருந்தால் போடுவேன், இல்லைன்னா கேன்சல், அவ்வளோ போட மாட்டேன். செலவுன்னு பார்த்தீங்கன்னாக்கில் எப்படி பார்த்தாலும் நமக்கு இங்கேருந்து வரும்போது வண்டி வாடகையே பார்த்தீங்கன்னா ஒரு 10-11 ஆயிரம் ரூபா வண்டி வாடகை கொடுக்கணும். இன்னொன்று பசங்க பார்த்தீங்கன்னாக்கில் எனக்கு அந்த எருது வந்து விடுற இடத்துக்கு ஆள் அதிகம் தேவை. அந்த உள்ள என்ட்ரி பண்ணும்போது எருதை விடும்போது ஒரு 20-30 பேர் தேவை ட்ராவலிங்க்கு. ஏன்னா அவங்க பிடிக்கிறதுக்கு அந்த இடத்துல 20 பேர் இருந்தாலும் பிடிக்க முடியறதில்ல. அந்த இடத்துக்கு ஆள் தேவைன்னும் போது ஒரு 20-30 பேரை சேர்த்துனா அதுக்கு நான் பெரிய வண்டி வைக்கணும். சின்ன வண்டி வச்சா 4000-5000 வரும். பெரிய வண்டி வைக்கும்போது அதிகமாக செலவாகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பசங்களுக்கு சாப்பாடு செலவு, இன்னொன்று பார்த்திங்கன்னாக்கெல்லாம் இப்போ வழி செலவுக்கு நான் அவங்களுக்கு எதனா செலவு கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு 25-30 ரூபா வருது. ஆனால் நான் செலவை பார்க்கல. என்னுடைய பேர் இப்போ அங்கே பார்த்து திருவண்ணாமலைலாம் வந்தனாக்கெல்லாம் மாடை பார்த்தாலே இவர் நந்திதேவன் மாட்டுக்காரு, பழைய பாட்டில் 1st ப்ரைஸ் அடித்து மாடுன்னு சொல்லி ஒரு பேர் அந்த எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. பற்றி அந்த பேர் அந்த ரீச்சுக்காக வரேன், அவ்வளோதான். அந்த பேருங்கிறது ஒரு கெத்து, அதுதான் நம்ம ஒரு தமிழினுடைய ஒரு பாரம்பரியங்கிறது. இது நமக்கு ஒரு பேர் தான். வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கில் நைட்டில் கட்டிவிடுவோம், திருப்பி காலையில் எழுந்து பிடிச்சி வெளியே கட்டுவோம். வெளியே கட்டிட்டு தீனி வைப்போம். தீனி வச்சுட்டாக்கில் தீனி வச்சுட்டு நான் அப்படியே வெளியில் கிளம்பிடுவேன். அப்புறம் வீட்டில் பிடிச்சி மேய்க்கிறது செய்கிறது எல்லாமே ஒரே கயிறில் தான் இருக்கும்.
பசங்க பிடிச்சி தண்ணி காட்டுவாங்க செய்வாங்க, பிடிச்சி நகலில் கட்டுவாங்க. எந்த ஒரு அந்த வீட்டில் இருக்குதுன்னா அந்த எந்த மாதிரி ஒரு ரியாக்ஷனும் இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெருவில் வந்தால் நான் சொல்கிற மாதிரி கேட்கும். தெருவில் என்னை பார்த்து டே நில்றான்னு கையாட்டேன்னா ஸ்லோவாகும். அது 1000 பேர் இருந்தாலும் நான் மட்டும்தான் அதை தொட முடியும், யாரும் தொட முடியாது. வீட்டில் அது சொல்கிற மாதிரி தான் நான் கேட்கணும். வீட்டில் எப்படின்னா பாரு, இப்போ அமைதியாக கம்முன்னு இருக்கும், அவுத்து பிடிச்சிட்டு மேய்க்கிறதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குசி, அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, பால் குடிக்கிறக்கான்னு எப்படி எகிரும் அந்த மாதிரி எகிரும், ஒரே குசி, ஒரு கொண்டாட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு ஒரு தெருவு போடும்போது அது காலெல்லாம் அப்படியே மதுரமாக இருக்கும். இப்போ அவுத்து விட்டிங்களன்னா போதும், அப்படியே இப்போ தெரிக்கும் கைகேசுக்கு, அது கண்ணு, அது கண்ணு கட்டின தூரத்தில் ஓடும். திரும்பி போய் பார்க்கும் நம்மளேவா, ஒரு 100 மீட்ரு போயிட்டு பார்க்கும், வராங்களா இல்லைன்னு. நான் வரல, நம்ம திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்தால் நம்ம பின்னால் வரும். திருப்பி நீ 2 அடி பிடிக்கலான்னு எடுத்து வச்சிங்களா, திருப்பியும் ஓடும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும். அது ஜாலியாக, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இந்த ஊர் ஏதோ ஒரு தெரு, அந்த பேர் ஞாபகத்தில், அந்த ஊருக்கு போயிருந்தேன்னா லைஃப்பில் மாடு வீட்டான இருக்க வரைக்கும் அவங்கள மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் மாட்டுக்கு அவங்களே வந்து மஞ்சள் பூசி பொட்டு வச்சு, அந்த ஊர் பொட்டு வச்சு அவங்களே, அவங்க பூவை எடுத்துகிட்டு வந்து பூ சுற்றி, அவங்களே தீபா எலுமிச்சி மலை எடுத்துகிட்டு வந்து தீபாராதனை காட்டி, அவங்க நீங்கள் இப்போ ப்ரேஸ் அடிக்கணும் நம்ம எங்கள் ஊரில் அப்போ தான் எங்களுக்கு பெருமைன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஊக்குவிச்சாங்க. அவங்கள என்னால் மறக்கவே முடியாது. அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா? இல்லை, திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலை தான், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். அந்த ஊர் பேர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரல. ஆனால் அந்த மாதிரி ஒரு எந்த எந்த திருவண்ணாமலையெல்லாம் எந்த ஊரும் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா மாடை பார்த்தாக்கல ஒரு ஒரு மனிதனை விட எவ்வளோ உயர்வாக பார்க்குவாங்க. அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அவ்வளோ அருமையாக இருக்கும். தண்ணிக்கு வந்து குடத்தோட கொண்டு வந்து கொடுத்து தண்ணி கொடுங்க, சாப்பிட எடுத்துருமா சாப்பிடுங்க, மாட்டுக்கு தான் பில்லு எடுத்து போடுங்க, காசு கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்க பில்லு, அந்த பில்லு எடுத்து மாட்டுக்கு போடுங்க, பட்டினியை விடாதீங்க, அதுவும் நம்மளை மாதிரி உயிர் உயிர்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்மளை வந்து ஒரு உற்சாகப்படுத்துவாங்க. அது எனக்கு அதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சது. இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்களன்னாக்கில் இப்போ நான் யாருங்கிறத விட இந்த எருதுக்கு பின்னாடி தான் நான் தெரிகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எருதுக்கு வரதுக்கு முன்னே நான் சரி இந்த சின்ன பிள்ளையரசு வில்லேஜ் ராமர் இந்த சுற்று பக்கம் தெரியும். ஆனால் இப்போ திருவண்ணாமலை வேலூர் நமக்கு சரி இந்த 3 மாவட்டம் யாருன்னா நான் யாருங்கிறது இந்த எருதால் தான் நான் அறிமுகம் ஆனேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, என் நிறைய பேர் இவர் தான்ப்பா நந்திதேவன் மாட்டு ஓனருன்றாங்க. இப்படி நந்திதேவன் மாட்டு ஓனர், ராமூர்த்தி மாடுன்னு சொல்லலை, நந்திதேவன் மாட்டு ஓனருன்றாங்க. அப்போ மாட்டுனால நான் நிறைய பேருக்கு தெரியும். விவசாயத்துக்குன்னா நம்ம முன்னவெல்லாம் வந்து விவசாயத்துக்கு மாட்டில் தான் ஏறு விழுந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து இது இந்த ரேஸு ரன்னிங்கு இந்த மாடு ப்ரைஸ் மாடுன்ற மாதிரி இல்லை. அப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாடு வச்சுருப்போம், ஒரு 10 மாடு கிட்டக்கிட்ட இருக்குது. நாங்கள்லாம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணும்போது விவசாயம் நம்மளதெல்லாம் ஒரு 10-15 ஏக்கர் இருக்கும். அப்போது நிறையா 2-3 ஜோடி வச்சுட்டு விவசாயம் இது பண்ணியிருந்துடும். வரப்போ டெக்னாலஜி மாற 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 நம்மளாம் டிராக்டர் வாங்கி டிராக்டர் உழுத ஆரம்பித்த பின்னாடி இப்போ இந்த மாடை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது குறைஞ்சி போச்சு. பாலுக்காக வாங்கி நம்ம வீட்டு நாட்டு மாடு. என்ன ஒன்றுனா, எனக்கு இந்த நம்ம எனக்குன்றதை விட பொதுவாக சொல்லணுன்னா நாட்டு மாடு தான் நமக்கு ஒரு வலிமையானது. ஒரு எப்படி நமக்கு வலது கை இடது கை எப்படி இருக்கோ, 2 கையும் இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே செயல்படுத்த முடியும். அந்த மாதிரி மாடுங்கிறது நமக்கு வலது கை மாதிரி. அதுக்காகவே எனக்கு இந்த நாட்டு மாட்டு பால் குடிக்கணும். நம்ம நாடு சீம் மாடெல்லாம் அது நம்ம நான் சீம் மாடெல்லாம் வச்சுருந்தேன், வச்சுருந்தாலையும் அது எனக்கு பிடிக்கல. சீம் மாட்டு பாலெல்லாம் குடித்தா சுகர் உற்பத்தி ஆகுதுன்னு ஒரு நியூஸ். அதனால் நம்ம ஏன் நம்மளே நாம் மாற்றிக்கலாமே அப்படின்றதுக்காக, நம்ம எல்லாரையும் மாற்ற முடியாது, நம்மளே நாம் மாற்றிக்கலாம். நம்மளே பார்த்துட்டு 4 பேர் இன்றைக்கி பார்த்தீங்களன்னா என் மாடு இந்த நந்திதேவன் மாடு இன்றைக்கி தெருவில் போய் ரீச் ஆன பின்னாடி பார்த்தீங்களன்னா எங்கள் ஊரில் ஒரு 10 மாடு கூட இருக்காது. இது ரீச் ஆன் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு 4 மாடு இருக்குது. எல்லாம் ஆட்டு மாடு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழனுடைய பாரம்பரியம் நம்ம உயிரே விளையாட்டுன்னா நம்ம மாடு தான். ஒரு அது அப்போ ஏற்பட்டது, அது எப்படி கண்டுபிடிச்சாங்க எப்படின்றது நம்ம அந்த இதுக்கெல்லாம் போக வேண்டாம். இப்போ நம்ம தமிழனுடைய பாரம்பரியட்டு மஞ்சள் விரட்டு பொங்கல், மஞ்சள் விரட்டு பொங்கல்னும் போது நம்மளுக்கு பாரம்பரியமாக ஒரு சின்னமாக இருக்குது. நம்மளுக்கு அடையாள வீரத்தை வெளிப்படுத்துதுன்னா நம்மளுடைய காளைகள், நம்ம மாடு தான். அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்களனாக்கல இப்போ என் மாடுனால நீ என் பேரும் புகழும் உயர்ந்திருக்குனாக்கில் இன்றைக்கி ஒவ்வொரு இளைஞர்களும் பார்த்தீங்களன்னா நம்ம பாரம்பரியத்தை வந்து கொண்டு வரணும், கடைப்பிடிக்கணும். நமக்கு பின்னாடி வர்ற ஜெனரேஷனும் இது என்ன பாரம்பரியம்னா என்ன,
இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கி எல்லோரும் வந்து வந்து நம்ம நம்ம காலை நம்ம குழந்தை எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி வளர்த்து நம்ம பாரம்பரியத்தையும் வளர்க்கணும். முயற்சி பண்ணுங்கள், முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.